பாத்திரம் சூடாயிட்ட மாதிரி இருக்கு. எண்ணெய் ஊத்திக்கவா? நம்ம செய்ய போற ரெசிபிக்கு வந்து இவ்வளவு எண்ணெய் ஊத்தி தான் ஆகணும், அப்பதான் டேஸ்டா இருக்கும். எங்க அருந்ததி அக்கா? எங்க அக்கா ஒரு புடவடி இருந்துச்சு, இவங்க வந்து எங்க அம்மா புடவையா அப்படின்னு கலாய்ச்சதுனால எங்க அக்கா போயிட்டு தம்பி என்ன கலாய்க்கிறாங்கடி, நான் வேற புடவை கட்டிட்டு வரேன்டினு உள்ள போயிட்டான். மாத்திட்டு இருக்கோம். அடுப்பெல்லாம் பத்த வச்சு கொடுத்துட்டுதான் போனோம். அதாவது வந்துட்டாங்க தெரியல, தெரியுதா? இது இப்ப யாருக்குல இப்ப எப்படி அம்மாவோட? அதான் நல்லா இல்ல. ஆனா இவங்க கிட்டவா இப்ப வந்து நாளை அக்காவோட ஒரு உடம்பு வந்துட்டோம். எனக்கு தொப்ப இருக்க, அவங்க தொப்ப இல்ல, முன்னாடி ஒல்லியா இருந்துச்சு, இந்த பிள்ளைக்கு இப்ப உடம்பு வந்துட்டு பாருங்க. என் பிளவுஸ் கரெக்டா இருக்குதுங்களா இல்லையா? எப்படி சாப்பாடு இப்ப என்ன ஆயுத பிளவு இருக்கு? என்னதே நம்ம செய்ய போற ரெசிபிக்கு கடலெண்ணெய் நல்லெண்ணெய் ஊத்தி ஒரு தடவை செஞ்சேன் பிரியா. எல்லாம் சோது சகாஸ் பாபுல வந்திருந்தாங்க, அப்ப நல்லெண்ணெய் அப்ப அப்பதான் ஆட்டிட்டு வந்திருந்தனால தெரியல. ஒரு பிரியாணியை நல்லெண்ணெயில செஞ்சு நல்லெண்ணெய் ஸ்மெல்லு ரொம்ப புளிசாதம் இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். பிரியாணிக்கு வந்து நல்லெண்ணெய் ஊத்தி செய்ய கூடாது, அது எடுக்கல. வாடைய ஹெவியா வந்து நிறைய ஃபுல்லாவே நிறைய நல்லெண்ணெய் ஊத்தையும் போடுவான். வேற மழை பெஞ்சிருக்கு ஒரு காரணம், தரை ஈரமா இருக்கு இரண்டாவது காரணம், நமக்கு நார்மலாவே அடுப்பு புகையும் அது ஒரு காரணம். சோர்வடிச்சு சரத்துலவே இருக்காது, சோறு வந்து கஷ்டப்பட்டு அடிக்கணும். போட்டியா நீங்க யார் வேணாலும் நிக்கலாமா அப்படின்னு சொன்னாங்க. நான் எழுந்திருக்கோன்ட்டு எனக்கு வந்துருச்சு, ஏன்னா அஞ்சு மூணாவது படிக்கிற பிள்ளைங்க ஸ்டூடெண்ட் மட்டும் தான் நிக்கணும், நாலாவது படிக்கிற பிள்ளைங்க ரெண்டு வருஷத்துல முடிஞ்சிருமா, அதனால நிக்க முடியாது. நம்ம அடுத்த டைம் போட்டி போறப்ப நம்ம நிக்க முடியாது, சரி நிப்பமானே எனக்கு எழுந்திருக்கிறேன்னு தோணி மனநல வந்துருச்சு. அடிக்கடி இது வந்து உறுப்பினராக இருந்தால் மாதம் ஒரு டைம் வந்தால் போதும், இதுனா ரொம்ப அடிக்கடி கன்சல் பண்ணாங்க, ரொம்ப அடிக்கடி வந்துகிட்டு இருக்க முடியாது, நம்மளுக்கு டைம் இருக்காதுன்னு உட்காந்துச்சேன். உடனே வந்து பெற்றோர் சங்க தலைவர் தேர் சூஸ் பண்ணாங்களா, அவங்கள ஒருத்தர் வந்து பேச சொன்னாங்க. சரி அவங்க போய் திணறினாங்க, நான் நினச்சிக்கிட்டேன் மனசுக்குள்ள இதே இந்த திணறாங்களே நம்ம போய் தான் பேசியிருப்போம் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ட் இருந்துச்சு. பேசியிருப்பேன் ஒரு 50 பேருக்கு முன்னாடி பேசணும்னா முன்னாடி கொஞ்சம் படபடப்பாக இருந்ததவளா, இப்போ படபடப்பு இல்லை. எனக்கும் அடுப்பு அடிக்கிறதுனாங்க. ட்ரெயின் ஓடிட்டு இருக்கீங்க, குடிச்சிருச்சு அடுப்பு, இனிமே யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஆனா போக யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது சொல்றாரு. விடாதே தமிழை கட்டுத்த என்ன
என்ன சூடாயிருச்சு பட்ட வகையை செத்துப்போம். என்ன இப்ப வெடிக்குதுடே கிராம்பு. நம்ம என்ன செய்ய போறோம்னு சண்டே ஸ்பெஷல் எங்க வீட்டுல சிக்கன் பிரியாணி. எங்க வீட்டுக்கு எங்க அக்கா மாமா அனைவரும் வந்திருக்காங்க. அவங்க பேரை சொல்லி நாங்களும் சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிடுறோம். இதுல என்ன வருத்தனா எங்க மாமா சாப்பிட மாட்டாரு. மதியம் வந்துட்டு அவர் அப்பையிலேருந்தே மதிய சமய காலையில் திரும்ப நைட்டு மதியம், ஏன்னா வேலை கடையில் வேலை பார்த்ததுனால சாப்பிட்ற டைமிங் மாறினதுனால அவங்க எப்போவுமே மதிய சாப்பாடே எடுத்துக்க மாட்டாங்க. இவ்வளோ கடையிலன்னா எடுத்துக்கிறாங்க, வீட்டில் தூங்குறது எடுத்துக்க மாட்டாங்களா. அதனால நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணி செய்கிறோம், அவங்க நைட்டு தான் சாப்பிடுவாங்க. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கறி எடுத்து வச்சுட்டோம்னா அவங்க கிரேவி மாதிரி செஞ்சு எங்கள் அக்கா கொடுத்துக்கோம் நைட்டுக்கு. பாக்கி சிக்கனை ஒரு கிலோவிலே கொஞ்சோட உங்களுக்கு எடுத்து வச்சுட்டு பாக்கி சிக்கனை வச்சு நாங்கள் சூப்பராக சிக்கன் பிரியாணி செஞ்சிட்ருக்கோம். அதுக்கு தான் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி பட்டை வகை வெங்காயம் எல்லாம் போட்டு வதங்குது. ஒரு வழியாக அடுப்பு பற்ற வச்சுட்டோம், அது அடுப்பு பற்ற வைக்க தான் எல்லாம் வந்து பச்சை மிளகா மீது இப்போ மகி வந்து பறிச்சுட்டு இருந்ததோட இருக்குது. கட் பண்ணலை பரவாயில்ல, காரம் அப்போ தான் இறங்காது பிள்ளைகளுக்கு. அப்படியே எங்கள் வீட்டு செடியில் காய்ச்ச பச்சை மிளகா நம்ம மசாலா வாங்குறோம்ல அந்த மிளகா வதையிலேருந்து விளைந்த பச்சை மிளகாய் மகி வந்துட்டு நான் உள்ளர எல்லா பொருளும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஒண்ணு ஒண்ணா கொண்டு போய் இங்கே அழகா இதுல லைனா வடிக அடிக்கி வச்சுட்டு கொண்டு வந்து எல்லாத்தையும் ஒரு ஒரு பொருளா தமிழர் அளவு வச்சிருப்பேன் இல்ல எனக்கு தெரியல பத்திரம் இருக்கும் கடையில் அதே பண்ண தக்காளியை சேர்த்துப்போம். என்ன சைலண்டாக்கு அடுப்பு மளிகை கடைக்கு போறாங்க போல. இல்ல என் அக்கா நேற்று சொன்னது கிட்ட பேசாம தம்பியை வெளிநாட்டுக்கு எடிட் பண்ணிட்டு இருந்தாங்க நேற்று. அவங்க எழுதிட்டு கத்துக்கடி பேசாம தம்பியை வெளிநாட்டுக்கு அமைச்சு விட்டுருவோம். அதான் அவங்க பதிலுக்கு அதானா பத்து வருஷமா ஜாலியா இருக்கிறீங்கல்ல அப்படிங்கிறாங்க. அவங்க போய் ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருந்துட்டு இருந்தா செட்டில் ஆயிடலாம்னு நம்மள ஆயிடலாம். அப்புறமா நம்ம நீங்க உங்க உங்க கேரக்டர் எப்படி தெரியுமா, வீட்டில இருந்து பத்து ரூபா சம்பாதிக்கிறது உங்களுக்கு பெருசு இல்ல, வேலைக்கு போய் ரெண்டு ரூபா சம்பாதிக்கணும். வெளியில போய் கஷ்டப்பட்டு ஒரு ரூபா சம்பாதிச்சுட்டு வரணும். கஷ்டப்பட்டு நமக்கு வாராகி மண்ணெல்லாம் அனுப்புவாங்கள ரூபா சிட்டு அவங்க பேர் ரூபன். ஆனா அவங்க பேர் எனக்கு என்னன்னே தெரியல. அவங்க அட்ரஸ் பார்சல் பண்ணுவாங்களா அது வந்து ரூபன் தான் இருக்கும், மிஸ்ஸஸ் ரூபன்னு.
அவங்க சொல்ற அவங்க அடிக்கடி சொல்றது எல்லா யூடியூபர்ஸும் வீடெல்லாம் கட்டி செட்டில் ஆகிட்டாங்க, அவங்களாம் நீங்க தான் இன்னும் வீடு கட்டி செட்டில் ஆகல, சீக்கிரம் அதுக்கானதை பண்ணுங்க, அவங்களுக்கு அந்த இது இருக்காமா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. சீக்கிரம் நீங்க அப்பெல்லாம் வீடெல்லாம் கட்டி செட்டில் ஆகணும்னு எனக்கு ஆசை அப்படின்ட்டு மசாலா சேர்த்துக்குவோம். மசாலா வந்துட்டு மஞ்சள் தூள், பிரியாணி மசாலா, கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், இது எல்லாமே நம்ம மண்ணை மாமி மசாலாவில் உள்ள மசாலா பொருட்கள். ஒரு சாஸ் வெளியே எடுத்துக்கிறீங்களா, அதை போட்டு விட வேண்டாம். இதில் வந்து நான் கொஞ்சோண்டு கஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். கேட்டுச்சுமா, டைட்டை கேட்டுட்டு அப்படியே வசிக்குது. எதுக்கு கேக்குது? எதுக்குடா வீட்டுக்கு போகணும். பாருங்க, மசாலா வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம். புதினா கொத்தமல்லி ரெண்டையும் நல்லா பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கேன், சேர்த்துப்போ. டேஸ்டா இருக்கும், இல்லை இலையெல்லாம் போட்டால் தான் நல்லா இருக்கும். டேஸ்டாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இலையாக போட்டால் தூக்கி விட்டாங்க. நான் சாப்பாட்டில் எது இருந்தாலும் தூக்கி போட மாட்டேன். தக்காளி இருந்தாலும் சரி, சாப்பிட்டுக்குவாங்க. நம்ம கருவேப்பிலை இருந்தாலும் சரி, சாப்பிட்டு ருத்தியாக பச்சை மிளகா தான். பச்சை மிளகாலாம் ஒன்றும் இப்போ நான் என்ன பண்ணுறதுனால சிக்கன் குழம்பு மாதிரி வைக்கிறப்ப எல்லாத்துக்கும் டேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். அந்த இதுடா பிரியாணிக்குள்ள மாதிரி பீஸ் கொஞ்சம் பெருசு பெருசா ஆடிட்டு வந்தாச்சு. பிரியாணி சொல்லிருப்பாங்க தம்பி. அதான் இப்போ வந்து ஒரு தலையை தூக்கி போடணும். சிக்கனை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் சொல்லு. வெங்காயம் தக்காளியோட சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கிட்டுருக்கோம். ஒரு 5 ஒரு 10 நிமிஷமே கூட வதங்கட்டும். அப்போதான் நல்லா மசாலாலாம் சிக்கனில் இறங்கும். ஒரு 5 நிமிஷம் இறங்கட்டும். அவ்வளோ தட்டணும். அந்த பிளேட்டு மிளகாய் தூள் ஆர்டர் ஆப்பாயது போட்டு கொடுத்து இல்லாமலுமா எனக்கும் மகேசுக்கும் அதை பார்த்துட்டு அவங்களும் இவ்வளவுங்களுக்கும் அவன் ஆப்பாயர் போட்டு கொடுக்கணும்னு ஆசை. மாமாவை போய் வாங்கிட்டு வந்து மாமாவே போட்டு கொடுக்குது. இந்த பிள்ளைங்க சாப்பிடவே இல்லாமடா, அது வந்து சரியாக வேகலை. அது அதனால் பிள்ளைங்க சாப்பிடல. திரும்ப அப்புறம் நான் போட்டு தோசைகள்லாம் திரும்ப சேர்ந்து பண்ணி அப்புறம் கொடு. வந்து பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு விசார கொடு கொடு. அப்பா சொல்லுதுட்டு அப்பா இந்த இந்த வரவங்க நல்லா இங்கே ஓரமாக எரியுது செஞ்சுருக்குறத. தம்பி அங்கே போகிறீங்களா? நல்லா இருக்கே கிரேவி. இப்போ தயிர் சேர்த்துக்குவோம். அனிதா அக்கா ஒரு 150 வீடியோ வந்திருப்பாங்களா, கூட வந்திருப்பாங்களா, 100 வீடியோ வந்திருப்பாங்களா? நல்லா இருக்காமா? இது அப்படியே சாப்பாட்டோட சுட சுட சாப்பிட்டு போட்டு சாப்பிட்டு வச்சுங்களா? கிரேவி போட்டு சிக்கன்
கிரீன் சிக்கன் வர்றது நல்லா இருக்கு. கிரேவி உப்பு சேர்த்துறப்பே ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கேன், இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துருவோம். கொஞ்சமாக ஒரு 1600 திருப்பூர் அந்த வரலாம் இல்லை இங்கே வந்து பாருங்க மசாலா சிக்கன் எல்லாமே சேர்த்து நல்லா குக்காக இருந்துச்சு. சிக்கனே அப்படி பிய்கிற மாதிரி வருதுங்க, நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துப்போம். பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி அரிசி எல்லாம் ஒன்றாவே ஊற்றி வச்சுருக்கேன். அப்படி ஃபஸ்ட்டு அரிசி தான் ஒன்று போடணும். அப்படியெல்லாம் இல்லைங்க, தண்ணி சேர்த்து தண்ணி கொதிச்சும் போடலாம் அப்படின்னு போடலாம். அரிசோட தண்ணியும் தானே சேர்த்து ஊற்றுவான். சால்ட்டாக வரக்கூடாது தங்கச்சிக்கு, என்ன சொல்கிறோமோ அதுதான் உண்மையை சொன்னால் சால்றாங்க தம்பி. உங்கள் சொன்னேன் நீ சொல்கிற பொய்யாவே இருந்தாலும் ஏழங்கிட்டு தான் சாப்பிட்றா அடிப்பேன். உங்களுக்கு அதை போட்டு அரிசி போட்டு ஒன்று சேருங்க அரிசி போட்டு ஒரு பண்ணியிருந்தாலும் அவங்க உட்கார வச்சு தான் சப்போர்ட்டாக இருப்பாங்க. இல்லை நான் அப்படி பண்ண மாட்டேன். ஒன்று சார் ஒரு நிமிஷம் நான் சொன்னது கேட்குறீங்களா, அரிசை போட்டு கறியோட ஒரு கிண்டு கிண்டு ஒரு 2 சைண்டு 3 சைண்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி எனக்கு மறந்துருப்பாங்க மேடம் இருக்குதான் உப்பு நல்லா கரிக்கிற மாதிரி இருக்கா? உப்பு லேசா விடுகிறேன், காரமா ஓகேதான். அந்த ஒரு வாசனை இருக்கும்ல குழம்பெல்லாம் தண்ணியா தண்ணியா இருந்தாலும் அதுல அந்த இறங்கி உங்களுக்கு தண்ணியா தான் எல்லாமே உங்களுக்குன்னு சொல்றேன். சிக்கன் பிரியாணி ரெடி, லெக் பீஸ் உடையலை பரவாயில்ல. கிரேவி பருப்பு கிரேவி உங்களுக்கு நாங்க வந்துட்டு முருங்கைக்காலாம் போட்டு சூப்பரா கிரேவி செஞ்சிருக்கோம். இதுல ஹைலைட்டே நீங்க அந்த கிரேவியா தான் இருக்கும். எங்க மாமாவுக்காக சிம்பிளா செஞ்சதுதான் நல்லா இருக்கு பார்க்க. முருங்கைக்காய் யாருக்கு முருங்கைக்காய் வேணும்? சூப்பரா சிக்கன் பிரியாணி, தயிர் பச்சடி, முட்டை தான் மிஸ்ஸிங். சொன்ன வெயில இருக்குன்னு போல கடைக்கு முட்டை மிஸ்ஸிங். சுட சுட சாப்பிட்றப்ப ஒரு டேஸ்ட் தம்பி, அது ஆறுன பிறகு ஒரு டேஸ்ட், ஆறுன பிறகு குஸ்காவ் ஆயிடுது. எப்படி சுடுதாட்டு சாப்பிட்றப்ப பிரியாணியா இருக்கு வழக்கம். மீன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மீன் அதுதான் நல்லா இருக்கு. சீரக சம்பாரிசில் செஞ்சது சூப்பரா நல்லா இருக்கு.
உப்பு காரம் எங்கள் அக்கா வீட்டு ஃபேமிலியெல்லாம் காரம் கம்மி, அதனால காரம் கம்மியாக தான் செஞ்சுருந்தோம், நல்லாயிருக்கும்.